வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம 10th Maths மேத்ஸ் ஏற்கனதம் பயிற்று மூன்று புள்ளி ஒன்று ஏழில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம் ஏ அப்படிங்கிற ஒரு அணி கொடுத்துருக்கிறாங்க என்ற அணியில் உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அணியின் வரிசையை காண்க மற்றும் ஏ இருபத்தி ரெண்டு ஏ இருபத்தி மூன்று ஏ இருபத்தி நான்கு ஏ முப்பத்தி நான்கு ஏ நாற்பத்தி மூன்று ஏ நாற்பத்தி நான்கு ஆகிய உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது கொடுக்கப்பட்ட அணியின் உறுப்புகளின் எண்ணிக்கையை முதல்ல கண்டுபிடிக்கணும் ஸோ ஒரு அணியில் இருக்கிற அனைத்து எண்களும் அதன் உறுப்புகள் தான் ஸோ எத்தனை நம் நம்பர் இருக்குதோ அதை எண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா அது தான் உறுப்புகளின் எண்ணிக்கை ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதுகிறோம் அணி ஏயின் உறுப்புகளின் எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு ஸோ உறுப்புகளின் எண்ணிக்கை பதினாறு முதல் கணக்குக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் ரெண்டாவது கணக்கில் வந்து அணியின் வரிசை கேட்டிருக்காங்க ஸோ ஒரு அணிக்கு வந்து வரிசை எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்து வடிவம் என்ன அப்படின்னா நமக்கு வரிசை எழுதக்கூடிய முறை வரிசையில் நிறை மற்றும் நிரல்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நிறைங்கிறது என்ன அப்படின்னா கிடைமட்ட வரிசை கிடைமட்ட வரிசையை நம்ம நிறைனு சொல்லுவோம் ஸோ இங்கே கிடைமட்ட வரிசை நிரல் நிறை எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இதுதான் நிறையின் எண்ணிக்கை பெர்க்கல் நிரலின் எண்ணிக்கை நிரல்னா செங்குத்து வரிசை ஸோ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்கு நிறை மற்றும் நான்கு நிரல் கொண்ட அணி ஸோ அணி ஏயின் வரிசை வந்து நமக்கு என்ன அப்படின்னா நான்கு கிராஸ் நான்கு ஸோ அணி ஏயின் வரிசை நான்கு கிராஸ் நான்கு ஏன்னா நிறைங்கிறது கிடைமட்ட வரிசை நிரல்ங்கிறது செங்குத்து வரிசை ஸோ கிடைமட்ட வரிசையும் நமக்கு நான்கு இருக்குது செங்குத்து வரிசையும் நான்கு இருக்குது ஸோ நான்கு கிராஸ் நான்குங்கிறது தான் அந்த அணி ஏயின் வரிசை மூன்றாவது கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ இருபத்தி ரெண்டு உறுப்பை எடுத்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க நார்மலாக நமக்கு ஒரு உறுப்பை உறுப்பின் வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஐ அதாவது ஐங்கிறது என்ன அப்படின்னா அது எத்தனையாவது நிறை ஜேங்கிறது என்ன அப்படின்னா நிரல் முதல்ல இருக்கிறது என்ன நிறை எத்தனாவது நிறை அப்படிங்கிறத ஐ குறிக்கும் ஜேங்கிறது வந்து எத்தனாவது நிரல் அப்படிங்கிறத குறிக்கும் ஸோ இங்கே ஏ இருபத்தி ரெண்டு அப்படின்னா ரெண்டாவது நிறை ரெண்டாவது நிறை ரெண்டாவது நிரல் ஐ ஜே ஸோ நிறை நிரல் ரெண்டாவது நிறையில் உள்ள ரெண்டாவது நிரலில் உள்ள உறுப்பு அதாவது நிறை ஒன்று ரெண்டு இந்த ரெண்டாவது நிறையில் உள்ள ரெண்டாவது நிரலில் உள்ள உறுப்பு ஸோ ரெண்டு ரெண்டு ஸோ இந்த இடத்துல வரக்கூடியது நமக்கு என்ன ரூட் ஏழு ஐஜேங்கிறது என்ன நிறை நிரல் இரண்டாவது நிறையில் உள்ள இரண்டாவது நிரலில் உள்ள உறுப்பு ஸோ ரூட் ஏழு அடுத்த உறுப்பு என்ன கேட்டிருக்கிறாங்க ஏ இருபத்தி மூன்று ரெண்டாவது நிறையில் மூன்றாவது நிரலில் உள்ள உறுப்பு ஸோ நிறை ரெண்டில் மூன்றாவது உறுப்பு ரூட் மூன்று பை ரெண்டு அடுத்த உறுப்பு ஏ இருபத்தி நான்கு ஸோ ரெண்டாவது நிறையில் உள்ள நான்காவது உறுப்பு இரண்டாவது நிறையில் உள்ள நான்காவது நிரல் உறுப்பு ஐந்து ஸோ ஐந்து ஏ முப்பத்தி நான்கு அப்படின்னா மூன்றாவது நிறையில் உள்ள நான்காவது உறுப்பு ஸோ மூன்றாவது நிறையில் உள்ள நான்காவது நிரல் உறுப்பு ஜீரோ அடுத்து நான்காவது நிறையில் மூன்றாவது நிரல் உறுப்பு ஸோ நிறைங்கிறது நமக்கு கிடைமட்ட வரிசை அதில் நான்காவது நிறையில் மூன்றாவது நிற நிரல் ஸோ மைனஸ் பதினொன்று நான்காவது நிறையில் மூன்றாவது நிரலில் உள்ள உறுப்பு ஏ நாற்பத்தி நான்கு அப்படின்னு சொல்லும்போது நான்காவது நிறையில் உள்ள நான்காவது நிரல் உறுப்பு ஸோ ஒன்று ஒன்றுன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம் முதல் கணக்கில் உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருந்தாங்க ஸோ அனைத்துமே ஒரு அணியின் உறுப்பு தான் ஸோ உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு சொல்லும்போது உறுப்புகளை எண்ணி நம்ம அந்த எண்ணிக்கையை எழுதிக்கிறோம் அணியின் வரிசைன்னு சொல்லும்போது நிறைப்பெருக்கல் நிரல் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் நிறைங்கிறது நமக்கு நிறைங்கிறது என்ன அப்படின்னா கிடைமட்ட வரிசை நிரல்கிறது என்ன அப்படின்னா செங்குத்து வரிசை கிடைமட்ட வரிசை எத்தனை இருக்குதுங்கிறத எண்ணி நிறைக்கு நேரம் எழுதுறோம் செங்குத்து வரிசையை நிரல் எழுதிக்கிறோம் நிறை நான்கு நிரல் கொண்ட நான்கு கிராஸ் நான்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஏ அணி அதுக்கப்புறம் உறுப்பு எழுதும்போது ஐ ஜேன்னு வச்சுக்கணும் ஐ வந்து நிறையின் எண்ணிக்கை ஜேங்கிறது எத்தனையாவது நிரல் அப்படிங்கிறது ஸோ ரெண்டு ரெண்டுங்கும்போது ரெண்டாவது நிறையில் உள்ள ரெண்டாவது நிரல் உறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம எழுதிக்கிறோம்